Hi friends, welcome to CBSE class 12 applied maths seminar textbook solution பாத்துறோம் அது exercise number 7.9 க்கான solution பார்க்க போறோம் இந்த exercise க்கு ஒரு introduction போட்டுருக்கோம் அந்த introduction வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஏன்னா அது பார்த்தா தான் இந்த exercise எதை பத்தின ஒரு ஐடியா clear ஐடியா கிடைக்கும் ஓகே சோ இப்போ 7.9 ல ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப சப்ப சம் 1 minute குள்ள வீடியோ முடிஞ்சிருக்கு ஓகே evaluate the following ஓகே இது evaluate பண்ணனும் evaluate பண்ணி solve பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி format e power x ஒரு bracket போட்டு f(x) + f' இந்த கான்செப்ட் தான் நம்ம recall பண்ணனும் இதான் introduction நான் சொல்லி இருப்பேன் என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருந்தால் எப்படி எழுதலாம்னா இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி இப்படி எழுதலாம் ஸோ இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸ் இருக்குது லாக் எக்ஸ் அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளேஸ் இருக்குது லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் இதே மாதிரி இருக்கா எஃப் டேஷ் ப்ளேஸ்லேயும் இருக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளேஸ் அப்போ என்ன ஆன்சர் வரும் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தானது ஏதோ என்னோடய லாக் எக்ஸ் லாக் எக்ஸ் பண்ணால் தான் 1/x அப்போ இதானே எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம் தேங்க்யூ